ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் எங்கே ட்ராவல் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் M2M ஃபெர்ரி. ஸோ இந்த கப்பலில் மும்பையிலேருந்து அலிபாக் போகிறதுக்கு நம்ம டிக்கெட் எடுத்திருக்கோம். டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 340 ருபீஸ் தான். ஸோ 340 ருபீஸ்க்கு இவ்வளோ பெரிய கப்பலில் நம்ம வந்து ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சைடில் வியூ எப்படி இருக்குன்னு அங்கே போய் பார்க்கலாம். இந்த வியூ பாருங்க, மழை பெய்யறப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குமே. நம்ம கப்பல் இன்னும் கிளம்பல. இப்போ பயங்கரமாக மழை பெய்யுது, பயங்கரமான காற்று வேறு, நான் இருக்கிற கப்பலே ஷேக் ஆகுது. பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். டைம் ஆக ஆக மழை அதிகமாகிட்டே தான் இருக்குது, பின்னாடி நீங்களே பாருங்கள். மழை இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு, இது பக்கத்தில் போகும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், பட் இதுக்கு மேலே போகல. இந்த சின்ன போட் எல்லாமே மும்பை ஃபோர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மழை ஒரு வழியாக ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் கடல் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஒரு டைம் லாப்ஸ் ஸ்டே பண்ணேன், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அதனால் பர்ஃபெக்டாக எடுக்க முடியல. ஸோ வந்த வரைக்கும் போடுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த M2M ஃபெரியோட புக்கிங் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைன் தான். மூணு கேட்டகரியாக வச்சுருக்காங்க, 340, 490, 1500. மூணுமே வந்து ஒன்லி ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியும். 340 ருபீஸ்க்கு இந்த ட்ரிப் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தன் தான் சொல்லுவேன். ஸோ இன்னும் 15 மினிட்ஸில் நான் அலிபாக் ரீச் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கேருந்து கப்பல் போகிறப்போ வியூ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இந்த கிளைமேட்டில் M2M ஃபெரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நிஜமாகவே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்.
பார்க்கிங்கில் இருக்க கார்லாம் அலிபாக்கில் இறங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அலிபாக் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக அலிபாக் ரீச் ஆகிட்டோம். அலிபாக்கோட பீச் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அண்ட் பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.